காய் சோனா இந்த சாட்டர்டே உங்களுக்கு கீழே எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரோ, பயங்கர அக்யூரன்ஸாக இருக்குது. அதாவது வந்து இது ஒரு வேப் ஒன்று இருக்குது, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஏ ஒன்று இருக்குது. இந்த வேப் அந்த இஎம்ஏ இது ரெண்டும் உங்களுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டேஷன் கொடுத்து என்ட்டு என் எட்டி திறக்க போகிறீங்க ப்ரோ. நிறையா கவனிச்சுக்கோங்க ப்ரோ, இந்த வேப்புக்கு மார்க்கெட் மேலே இருக்கும்போது நீங்கள் கார் பை பண்ண போகிறீங்க, இந்த வேப்புக்கு கீழே தான் நீங்கள் புட்டை பை பண்ண போகிறீங்க. இது என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஒருத்தங்க நான் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் அண்ட் ரெட்டு இவன் தான் உங்களுக்கு என்ட்டு என் எட்ஜி தான் கொடுக்க போகிறான். என்னது இவன் தான் உங்களுக்கு எனக்கு அந்த எட்ஜிட்டே கொடுக்க போனால் உங்களுக்கு இது சூப்பராக ஒர்க் ஆக போகுது. ஏன்னா முக்கியமான வேலையே இது தான், ஓகேவா? முக்கியமான வேலையே இது தான். இது நீங்கள் கொஞ்சம் கிளியராக ஃபாலோ பண்ணினா மட்டும் போதும், இதை நீங்கள் கிளியராக ப்ராஃபிட்டும் பண்ணிட முடியும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இங்கே வந்து பாருங்கள். ஓகே, இங்கே நீங்கள் பண்ணி பார்க்கலாம். சிம்பிள் ப்ரோ, நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாங்க ப்ரோ. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு வேப்புக்கு கீழே மார்க்கெட் இருக்குது கரெக்டாக, அப்போது நீங்கள் புட்டு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஐக்கு ப்ரோ, இந்த இஎம்ஐயும் இந்த இஎம்ஐ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவு தேடக்கூடாது. அதாவது இப்போ அந்த ரெண்டு இஎம்ஐ கீழே நீங்கள் கா புட்டத்துக்கலாம், அதேமாதிரி ரெண்டு இஎம்ஐ நோக்கி மேலே போட்டு நீங்கள் கா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் பண்ணுமே தவிர இதை நீங்கள் வந்து எந்த வித ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து பாருங்க, இப்போ நான் புட்டு எடுக்க போகிறேன், அதாவது இங்கே வந்து பாருங்க ப்ரோ, இந்த பாங்க இந்த கேண்டல் யோ. ஓகே, அழகாக ஒரு 10 பாயிண்ட் எஸ்எ போடுறோம் ப்ரோ. இந்த கேண்டல் யோ உடைக்கமோ இங்கே வாங்கின ப்ரோ, 10 பாயிண்ட் எஸ்எ போடுறேன், எனக்கு ப்ராஃபிட் யோ பை ப்ராஃபிட் அப்படின்றத பாருங்க. ஓகே, அப்பே டிபி இங்கே வாங்க. டிபி எங்கே ப்ரோ எடுக்கலாம்னா, இங்கே பாங்க டிபி நீங்கள் வந்து இங்கே எடுக்கலாம் ப்ரோ. இங்கே அழகாக டிபி என்ன பண்ணுங்க, ஒரு 10 பாயிண்ட் போடுங்க, வெரி 10 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்கலாம், அழகாக உங்களுக்கு வந்து 20 பாயிண்ட் சாயிடாக கொடுத்துட்டோம் ப்ரோ. ஓகேவா? என்ன போட்டாக்க அதுவே போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ப்ரோ. நான் எப்போவுமே உங்கள் சொல்ல வச்சுன்னா தெரியுமா, ஃபஸ்ட்டு ரேட் காயை ஃபஸ்ட்டு ரேட் எடுத்துட்டீங்க, ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா கம்முன்னு வீட்டுக்கு போயிடுங்க. அதை விட்டுட்டு மார்க்கெட் கூட மாயாடுங்க ப்ரோ. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு நயதும் கிடையாது ப்ரோ. ப்ரோ மார்க்கெட்டை வந்து நீங்கள் ரொம்ப நாசுக்காக பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துடும். நீங்கள் அதுக்குரிய வந்து நானே நீ வந்து போட்டி போனா வரா தம்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களை வந்து என்ன பண்ணிடுறோன்னா மொத்தமாக உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணணும் ப்ரோ. ப்ரோ மார்க்கெட் வந்து ரொம்ப சிம்பிளாக மூவ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அது கூட போட்டு உங்கள் அப்படியே நீயா அப்படியே சண்டையாக போட்டு தின்னின்னு வச்சுக்கோங்க ப்ரோ, வேலைக்கே ஆகாது ப்ரோ. போயிடுங்க, வந்தால் பார்ப்போம், இல்லையா சரி ஓகேடா நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகிடணும் ப்ரோ. சிம்பிள். இப்போ இங்கே அப்படியே நேற்று பாருங்கள் ப்ரோ. ப்ரோ நேற்று பாருங்கள் வேப்பு. ஓகே, வேப்பு பட்டக்கப்பனா நீங்கள் தேர்தலும் வழி கிடையாது. இப்போது இங்கே வந்து பாருங்க, உங்களுக்கு வேப்பை கிராஸ் ஆகிடுச்சு, வேப் போட்டு மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. அப்போ நீங்கள் எங்கே ப்ரோ புட்டை பை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ, இன்னும் பாங்க இந்த இடம் சூப்பராக அழகாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் ப்ரோ, இந்த இடத்த நீங்கள் புட்டை பை பண்ணலாம், ஒரு 10 பாயிண்ட் ட்ரெஸ் போனீங்க, நிறைய ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரேட் இஸ் த பெஸ்ட்டு ட்ரேட். ஓகே, அப்படியே இங்கே வாங்க. அத்தனை சைடு வேஸ் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. வேப்புக்கு மேலே மார்க்கெட்டுக்கு அப்போ நீங்கள் புதுசாக ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. இப்போது இங்கே வந்து பாருங்க, இதுக்கு மேலே போயிருந்தால் நம்ம கார் பை பண்ணியப்போ மார்க்கெட் போக விலை. ஓகே ரைட்டா? சரி, இதுக்கு மேலே போயிருந்தால் போயிருக்கான்னு பார்த்தோம், அதுவும் போகலை. அப்படியே இங்கே வாங்க, வேப்பை கிராஸ் ஆகட்டேங்க இங்கே. இங்கே பாங்க ப்ரோ, அப்போது நீங்கள் எங்கே ப்ரோ புட்டை பை பண்ணலாம்னா, இங்கே பாங்க இந்த கேண்டல் யோ உடைக்கும்போது புட்டை பை பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நான் பை பண்ணியிருப்பேன். ஓகே ப்ரோ, ரொம்ப சிம்பிள் ப்ரோ. ஒன்று இண்டிகேட்டர், இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஒரு ப்ராஃபிட் சாய் தான் உங்களை எடுக்க முடியும். வண்டா ப்ராஃபிட் ப்ரோ, இல்லையா நோ ப்ராஃபிட்டே வெய்ய வந்துடுறேங்க, சிம்பிள். ஓகேவா? இது என்னதுமா முக்கியமான விஷயம், இதை வந்து கஷ்டப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. நீங்கள் போட்டு ஓவர் ட்ரேடிங் மட்டும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு மார்க்கெட்டை வந்து ஒரு ட்ரேடு கரெக்டாக எடுக்க தெரியனா, அந்த ட்ரேடை விட்டுருங்க ப்ரோ. ட்ரேட் எடுக்க தெரியனா ஓகே, நமக்கு ஒன்று கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வரட்டும், நம்ம எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு போயிடும் வந்துடும், கண்டிப்பாக நான் போயிடுவது அப்படின்னு மட்டும் பண்ணாதீங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ஒவ்வொரு நாளுமே எல்லாமே லாஸு கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. ப்ரோ நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் கூட இருங்க ப்ரோ, தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க ப்ரோ. ஓகேவா ப்ரோ? இந்த லாஸு ஆகும் ப்ரோ, பட் ஆனால் நம்மளாக வந்து நிறைய கண்ட்ரோல் மீறி போகுது. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சம் பிரேக் எடுக்கிறது நல்லதாக எனக்கு தோணுது ப்ரோ. ஓகே, உங்கள் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் தெரியும், பட்
கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போது அழகாக இங்கே பாருங்க, தெரியுதா வேப்பக்கு மேலே இந்த ரெண்டு கோடு அழகாக மார்க்கெட் அப்டெண்ட். நான் என்ன சொல்கிறேன்னா ட்ரெண்டு நல்லா இருந்தால் எடுப்போம், இல்லையா ஓகே ஐஎம் பேக்கப் அப்படின்னு நாளைக்கு பார்த்துக்கிறேன் ப்ரோ. இன்றைக்கே பண்ணணும் அவசியம் கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கவேன். யாருமே அதை புரிஞ்சிக்கவே மாட்டுறீங்க. அழகாக பாருங்க இந்த இடம் நல்லா உங்களுக்கு கொடூரமாக கிராஸ் ஓவர் ஆகுது. ஸோ 10 பாயிண்ட் போடுங்க, ப்ராஃபிட்டாக பண்ணுங்கன்னு தானே புரியுதுங்க. ரொம்ப ஈஸியான செட்டப்பை நீங்கள் போட்டு கஷ்டப்பட்டாதீங்க. என்னப்பாங்க ப்ரோ ஸ்லிப்பு என்னப்பாங்க, நீங்கள் இங்கே தேர்ட்டாவது ஓகே தான், இந்த இடத்த எடுத்தாலும் ஓகே தான், இந்த கேண்டை உடைக்கும் போது எடுத்தாலும் ஓகே தான். புரியுதா? நீங்கள் இதை ட்ரெண்டிங் மார்க்கெட்டை யூஸ் பண்ணாலும் சரி, சைடு வேஸ் மார்க்கெட்டை நான் உங்களுக்கு ரேஞ்ச் போட்டு சைடு வேஸ் மார்க்கெட்டை காட்டுறேன். இப்போது இங்கே வந்து பாருங்க. ஓகே ப்ரோ என்ன பாருங்க. ஸோ இந்த இடத்த நமக்கு ஸ்டாப் ஆசிட்டு ப்ரோ, நம்ம ஸ்டாப் ஆசிட் பண்ண வைக்கணும்னே இந்த கேண்டல் ப்ரோ, அன்வான்ட் கேண்டல். அதுவும் அந்த கேண்டல் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க ப்ரோ, சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெரிய கேண்டல் ஒருத்தன் வைக்கணும்னா அது அவங்க போட்டு லாக் பண்ணுறதுக்காக தான் ப்ரோ. அது ப்ரோ நீங்கள் ஒரு தேர்ட்டு லாக் ஆகிட்டீங்க, யாஸ் ஆகிடுச்சு அப்படின் போது அதை விட்டுடுங்க, அதை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரைக்கும் ப்ரோ கொஞ்சம் கஷ்டமான ஸ்ட்ராட்டஜி தான். பட் என்ன விஷயம் என்னென்னா, கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் இது இருக்குது, நிறைய ஒரு ப்ராஃபிட் இருக்குது. இப்போ இங்கே வந்து பாங்க, அழகாக பாங்க ப்ரோ, நல்லா கவனிங்க. வேப்ப கிராஷ் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் கேண்டஸுக்கு எங்கே படுது இங்கே. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கேண்டல் யோ உடைக்கும் போது புட்டு வாங்குவேன். ஸோ ஒரு 10 பாயிண்ட் ரசு போடுவோம் ப்ரோ, 10 பாயிண்ட் தான். பார்ப்போம் என்ன நடக்கிறது. இங்கே வந்து பாங்க, நிறைய ஒரு ப்ராஃபிட் என்ன எடுக்க முடியுது. ஸோ ஒரு வாரத்துக்கு மினிமம் ஒரு 3 to 4 days ப்ரோ, நிறைய பேர் என்ன தான் தப்பு பண்ணுறீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி தொடர்ந்து ஒரு 3 நாள் 2 நாள் ஒர்க்காகனு வச்சுக்கோங்களேன், புது ஸ்ட்ராட்டஜி என்ன இதை விட என்ன பெஸ்ட் ஆகுமான்னு போயிடுறீங்க ப்ரோ. ப்ரோ அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க ப்ரோ, தப்பு ப்ரோ. அது என்னென்னா ஒன்று கரெக்டாக எடுத்துக்கோங்க ப்ரோ, அந்த ஒன்று ஒர்க்காக தான் ஐயா 1 மாதம் ட்ரை பண்ணுங்கள். சும்மா அந்த 1 வாரம் 2 வாரம் பண்ணாதீங்க. ஒரு கரெக்டாக நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 21 டேஸ் ஐ மார்க்கெட்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணியே ஆகணுங்க. ஓகே. ஸோ நீங்கள் உங்கள் மேலே தப்பு வச்சுக்கிட்டு நீங்கள் மார்க்கெட்டை சொல்ல வேண்டாம், ஏன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு. அழகாக இங்கே பாருங்க. ஓகேவா? அழகாக இங்கே பட்டுட்டான். ஓகே. ஸோ ப்ராஃபிட் இந்த கேண்டை உடைக்கும் போது எங்கே போயிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாங்க, ஏன்னா வேப்ப விட்டு மேலே வந்தாங்க. இங்கே அப்புறம் நான் காயே எடுத்துக்கலாமா, காயே எடுத்துருந்தால் சூப்பராக எடுத்துக்கலாமே. இங்கே பாங்க, இஎம்ஏ இந்த கேண்டல் யோ எடுத்தாலும் சரி, இந்த கேண்டல் யோ எடுத்தாலும் சரி, உங்களுக்கு ப்ராஃபிட் கன்ஃபார்ம். ஓகேவா? ஸோ இது என்னென்ன இண்டிகேட்டர் ப்ரோ அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ப்ரோ. வீடியோவுக்கு லைக் போடுறாங்க, லைக் போட்டுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ரோ. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு வேணும். ஸோ டூ சப்போர்ட் கேஷ். ஓகே. ஸோ நான் என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, ரெண்டு விதமாக இண்டிகேட்டர் தான். இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஃபஸ்ட் இண்டிகேட்டர் வந்து என்ன ப்ரோ அப்படின்னா வேப்பு. ஃபஸ்ட் இண்டிகேட்டர் என்னது? வேப்பு ப்ரோ. நம்ம ஆல்ரெடி டிஎம்கே தான் ஆன்லைன் கோர்ஸ் அண்டு ஆஃப்லைன் கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் ப்ரோ. ஓகேவா? ஸோ பேஸிக்கே வந்து அட்வான்ஸாக ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஆன்லைன் கேஷ் போயிட்டு இருக்கு, ஆஃப்லைன் கேஷும் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம கேஷை ஆன்லைன் கேஷ் அண்டு ஆஃப்லைன் கேஷை யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மேலே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரோ, நான் உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் ப்ரோ. ப்ரோ இருக்கிறதே நம்ம தான் ப்ரோ ரொம்ப ஃபீஸ் லோவாக பே பண்ணிருக்கோம். ஸோ ஆஃப்லைன் கேஷுக்கும் சரி, ஆன்லைன் கேஷுக்கும் சரி. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து எப்போ ப்ரோ அப்படின்னா செப்டம்பர் மாதம் ப்ரோ. ஓகே. நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஏன்னா இந்த மாதம் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு ப்ரோ. ஓகே. ஸோ இதுக்கு மேலே நீ ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செப்டம்பர் மாதம் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். கண்டிப்பாக லிமிட்டட் சீட் மட்டும் ப்ரோ. ஓகே, பெரிய சீட்டாக இல்லை. ஸோ ஆஃப்லைன் கேஷாக இருக்கட்டும், ஆன்லைன் கேஷாக இருக்கட்டும், ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்ம மேலே இருக்குது ப்ரோ. ஓகே, ரொம்ப சிம்பிளான மெத்தடாக. ஓகே. ஃபஸ்ட் இண்டிகேட்டர் வந்து வேப்பு, செகண்ட் இண்டிகேட்டர் வந்து ரிப்பன் ப்ரோ, ஊடாக்காயா ரிப்பன். ஓகே, ரைட். இப்போ நான் வந்து பாருங்க, ஃபஸ்ட்டு இந்த செட்டிங்ஸை போயிட்டு வேப்பு இது ஆன் இருக்கும் ப்ரோ, இதை ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆன் இருக்கும், இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, ரைட். ஸோ செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பனை வந்து ப்ரோ 10:20, சரியா? 10:20
இது ரெண்டுத்தையும் மட்டும் வச்சுட்டு நம்ம சாட்டி ஆஃப் பண்ணுறீங்க. இது ஒரு நம்பர் மேட்ரு புரியுதா? ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இதை நீங்கள் போட்டு காம்ப்ளிகேட் ஆகாதீங்க. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா நான் நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறாங்க, ப்ரோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ரோ, எனக்கு எனக்கு புரியாது. நான் ஒன்று நீங்கள் நான் ஒரு தேர்தல் இருக்கிறேன், அந்த தேர்தல் ஆசானதுக்கப்புறம் உங்கள் வீடியோ பார்க்குறேன், நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குது, பட் நான் அதை புரிஞ்சிக்கிறது தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னா என்னன்னு எனக்கே தெரிய ப்ரோ. அந்த ஒரு கன்ஃபியூஸ் அவையோ நம்ம வீடியோவை பார்க்குறீங்க புரியுதுங்களா ப்ரோ? ஒரு வீடியோவை ரெண்டு தான் பார்க்குறது தப்பே கிடையாது. நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கவும் பாருங்க, நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எந்த இடத்துல புரியோ அந்த இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணி தெளிவாக ஓட்டி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வந்துடும் ப்ரோ. ப்ரோ என்னப்பாங்க சூப்பராக பெட்டரான ஸ்ட்ராட்டஜி, நிறைய இருக்குது இண்டிகேட்டர்ஸ் அவ்வளோ விஷயம் இருக்குது ப்ரோ. ஓகே நிறைய பேர் அதேமாதிரி என்ன கேட்டிங்கன்னா, நம்ம கேஷை நம்ம இண்டிகேட்டரை பற்றியாக பேசுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுறது சிபிஐ அந்த ஓப்பன் டெஸ்ட் பற்றி எல்லா விதமான விஷயமும் கிளியராக சொல்லிட்டு போகிறோம். ஸோ அதேமாதிரி இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம கேஷை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கோச்சுட்டே நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோங்க ஓகேவா? ஸோ ரைட்டு இதை நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இசைக்கன்னு பாருங்கள். So do back this guys, okay? So thank you for your everyone's support. Romba nandinga thonda ama support pandrenga. Thank you guys, thank you. So do back this guys. Naya insetirukke. So konjam polumiya konja panninga appadina naya one shot neenga panala. Ena inge ko neenga paanga. So wrap out maga poi thanunga. Okay, ayaga inda candle high ah adikapo adikringa. Paanga bro. Na ungalku pa potukum kaatren. Okay. So 10 point jasa ponunga. அவள் தான் ஸோ அழகாக இங்கே இந்த உடைக்கமாக எடுத்திங்கன்னா உங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்க ப்ரோ. மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது, நீங்கள் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் மேட்டர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிப்பாங்க, ரிசல்ட் நல்லா இருந்தால் எனக்கு என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டுங்க.